எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? நான் உங்களை பார்க்க முடியல, நான் பவர் பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கிறதுனால. எல்லா எல்லா எல்லாருக்கும் கேக்குதா? ஆமா சார், கேக்குது. ஓகே, ரைட் ரைட். ஓகே, டுடே ஐ அம் கோயிங் டு டாக் அபவுட் சம் திங் ஃப்ரம் ஆல்பா. ஹேவ் யூ சீன் தி சிம்பிள்? திஸ் சிம்பிள், ஹேவ் யூ எவர் சீன் திஸ் ஒன்? எனிபடி? க்வெஸ்சன் மார்க், ரைட்? ஆ, எஸ் எஸ். திஸ் ஆல்பா, ALPHA, ஹஸ் எனிபடி சீன் திஸ் ஒன்? Okay, so this is a course called Alpha course. Okay, and this Najmul, actually all the translation is in English, so I will go and teach in Tamil, but maybe if you have any doubt you can still in between us, but all the presentation is in English. Actually everything is in English, so you can understand. Okay, if you don't understand anything, just you can ask me later after I finish this session. Okay, sir. Right, right. I'll speak in Tamil so that many people can understand. So we have very less time. So I will my presentation is English, but I'll teach in Tamil. If you don't understand, you ask me. Okay. Okay, sir. Okay. Okay, right. Okay. இப்போ இந்த ஆல்பா கோர்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்ல சிங்கப்பூர்ல மொத்தம் இல்ல உலக 100 நாடுகளுக்கு மேல நடத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து மொத்தம் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி மக்கள் வந்து இதுல பயன்பெற்று இருக்காங்க. 3 கோடி மக்கள் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து இதுல என்ன அப்படின்னு சொன்னா வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டினா என்ன, என்னென்ன எதை நம்புறாங்க, எது வந்து அவங்களோட நம்பிக்கை என்ன, இதை பத்தி ஒரு சில விஷயங்கள் தான் இதுல போட்டிருக்கு. ஸோ இதை நீங்க வந்து இப்ப சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு முன்னாடி இல்ல, ஒரு மோட்டிவேஷன் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம போன வாரம் வந்து நம்ம ஜீஸோட கோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால சரி ஓகே நம்ம வந்து ஏன் நம்ம வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து இன்னொரு 10 வாரம் போகும், ஆனால் நமக்கு டைம் இல்லை. ஒரு 2-3 வீக்ஸில் என்ன முடிக்க முடியுமோ அதை மட்டும் முடிப்போம். ஆர்வம் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக கண்டியூ பண்ணால் அதுக்கு கூட சொல்லுங்கள், நம்ம வந்து பிளான் பண்ணுவோம், இது வந்து கண்டியூ பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இந்த ஆர்டர் கட் கிளாஸ் முடியும் போது இந்த ஆல்ஃபாவும் முடிஞ்சிடும். ஸோ என்ன நீங்கள் கற்றுக்குறீங்களோ அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தனியாக சொன்னீங்கன்னா அதுக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணலாம், சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஜீசஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இயேசு வந்து இந்த உலகத்திலேயே வந்து டைம் மேக்ஸிமம் இப்படி சொல்லியிருக்காரு, உலகத்திலேயே வந்து புத்திசாலியான ஒரு நபர், 2000 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு நபர் அவர் வந்து அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம இயேசு இன்னைக்கு வந்து அவரை வந்து பின்பற்றுறவங்க கிட்டத்தட்ட 2 பில்லியன் மக்கள் வந்து அவரை பின்பற்றுறாங்க. கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில 1/3 வந்து இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம் நம்ம. அது மாத்திரம் இல்லாம அவங்க வாழ்ந்ததை வந்து ஒரு கிறிஸ்துவத்தை வந்து விஞ்ஞானபூர்வமா வந்து நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு கேக் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோமே, அந்த கேக் வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், முனிஷ் நீங்க ட்ரை பண்ணுங்க, கொடுக்குறேன். ஸோ முனிஷ் வந்து அதை ட்ரை பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வச்சுக்கோமே, ட்ரை பண்ணி சொல்லுவாரு ஓகே இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு வேற என்ன சொல்லலாம், இது வந்து ஓகே இது வந்து எப்ப பண்ணதுன்னு சொல்லலாம், ஒருவேளை கெட்டு போயிருந்ததுன்னா ஓகே இது 4 நாளாச்சு நான் பண்ணிட்டு சொல்லலாம், இல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எப்ப பண்ணதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி எப்படி பண்ணதுன்னு சொல்லலாம், என்ன போட்டிருக்கீங்க, ஓகே இல்ல முந்திரி பொரு போட்டிருக்கீங்க, இல்ல சாக்லேட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனா இதை நான் ஏன் பண்ணேன், யார் பண்ணதுன்னு சொல்றது எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒரு இந்த உலகத்தை வந்து ஏன் உண்டாக்குனாரு, எதுக்காக உண்டாக்குனாரு சொல்லி கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். சோ அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்ததுதான் இயேசு கிறிஸ்து வந்து வெளிப்படுத்துறதுக்காக வந்தவர் தான், இந்த உலகத்தை வந்து வெளிப்படுத்துக்க வந்தாரு. சோ அதனால கிறிஸ்தவத்தை வந்து விஞ்ஞானபூர்வமா வந்து நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா நிரூபிக்க முடியாது. பட் ஆனால் ஆதாரப்பூர்வமா சரித்திரபூர்வமா வந்து நிரூபிக்கலாம். எப்படி நிரூபிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சரித்திரபூர்வமான நிரூபிக்கலாம்னு சொல்லி பார்த்தா ஒரு ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம் வந்து பார்த்தீங்கன்னா கிமி கிபு அப்படின்னு இருக்கு இல்லையா, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின். ஓகே, ஸோ ஜீசஸ்க்கு முன்னாடி ஜீசஸ்க்கு பின்னாடி அதுதான் அதனோட மீனிங். ஓகே, ஸோ அப்போ உலகத்தையே வந்து ரெண்டா பிரிச்சது வந்து இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு பிறப்பு தான் இல்லையா. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் நிறைய சரித்திர ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து நிறைய பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு சரித்திர ஆசிரியர் விதமா ரோமன் ஹிஸ்டோரியன் டாசிட்டஸ்னு ஒருத்தர் இருக்காரு, இவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் நமக்கு தெரியும், ஆனால் அவங்க வந்து ரோம்ல மற்றபடி இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற சரித்திரபூர்வமான ஆளுங்களும் தெரியாது. அவங்கள வந்து பழங்கால அந்த என்ன சொல்றது அந்த கல்ச்சர் எல்லாம் வந்து அவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நமக்கு எப்படி வந்து பாரம்பரியம் வந்து 5000 வருஷம் முன்னாடி திருக்குறள் எழுதப்பட்டு 2000 வருஷங்களுக்கு மேலே ஆகுது,
அதே மாதிரி நிறைய தமிழ்ல இருக்கிற நூல்கள்லாம் எழுதப்பட்ட அநேக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ரோம சாம்ராஜ்யம் சரி, மத்திய கிழக்கு நாடுகளையும் சரி, எகிப்து எகிப்துல வந்த மம்மிகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால மம்மிலாம் வந்து அவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க, பதப்படுத்தி வச்சிருக்காங்க. சோ அவ்விதமா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்குது. சோ அப்படிப்பட்ட பாரம்பரியத்துல இருக்கும்போது அந்த ராஜாக்கள்லாம் ராஜாக்களுக்கு கீழே இருக்கவங்கலாம் சரித்திர ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. சரித்திர ஆசிரியர்லாம் அந்த அந்த காலத்துல யார் எந்த எந்த ராஜா இருந்தாரு, அந்த காலத்துல வாழ்ந்த வந்து தலை சிறந்த நபர் யாரு அப்படின்னா எழுதி வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ரோமன் ஹிஸ்டரி டாசிட்டஸ் வந்து எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னு சொன்னா, அதாவது இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு, அவர் வந்து பொந்தி பிளாத்து காலத்துல வாழ்ந்தாரு, அது அதுன்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம அவர் வந்து நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு நபர், அவர் வந்து என்னன்னா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம மத்தபடி மற்றவங்க மத்தியில யூதர்கள் மத்தியிலையும் புறஜாதி மத்தியிலும் நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அவர் சிறுவையில் அறையப்பட்டாரு, அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த ஹிஸ்டாரியன் ஃபிளேவர்ஸ் ஜோசபஸ் அப்படின்னு இந்த ஹிஸ்டாரியன் வந்து எழுதி வச்சிருக்காரு. ஸோ இவ்விதமா வந்து வேதத்துல வந்து ஆதாரங்கள் இருக்கிறது, வேதத்துக்கு வெளியில சரியா. பைபிள்ல வந்து ஆதாரங்கள் அதை அடுத்து என்ன பண்ணுவோம், பைபிள் என்ன ஆதாரங்கள்னு பார்ப்போம் சரியா. இப்ப என்ன பார்த்தோம்னு சொன்னா சரித்திரத்துக்கு சரித்திரத்துல என்ன ஆதாரம்னு பார்த்தோம் இயேசு வாழ்ந்ததுக்கு. இப்ப என்ன பார்க்கணும்னா புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுனா பைபிள் ரெண்டு இருக்கு, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டு இருக்கு. அதுல வந்து புதிய ஏற்பாட்டுல என்ன என்ன ஆதாரம்னு சொல்லி பார்க்க போறோம். ஆனா அதை பாக்குறதுக்கு முன்னாடி புதிய ஏற்பாட்டுல என்ன நீங்க சொல்றீங்களா கரெக்ட் தான், புதிய ஏற்பாடு எவ்வளவு உண்மைன்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, இது வந்து புதிய ஏற்பாடு எழுதப்படுறது உண்மைதானா, இல்ல வந்து இதுல வந்து இதுல எழுதிருக்கிறதுலாம் சரியா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பதில் இருக்கு எங்கிட்ட. சோ என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு புதிய ஏற்பாடு வந்து ஒரு ஒரு புத்தகம் எழுதப்பட்டது வந்து சரியா உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு ஆதாரங்கள் இருக்கு. என்ன ஆதாரம்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த புத்தகம் எழுதப்பட்டதுக்கு அடுத்து சொல்லி போறேன், இந்த புத்தகம் எழுதப்பட்டதுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு கழிச்சு அதனோட காப்பி நமக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து நிறைய புத்தகம் நிறைய சரித்திரபூர்வமான ஒரு நாவல்கள்லாம் இருக்குது. ஹெரோடைட்டஸ் ஒரு புத்தகம் இருக்குது, அது எழுதப்பட்டது வந்து கிறிஸ்துவுக்கு முன் 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டது, 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. ஏர்லிஸ்ட் காப்பி வந்து பாத்தீங்கன்னா கடைசியா கடைசி வந்து கிறிஸ்துவுக்கு பின் 1300 ஆண்டுகள் கழித்து தான் காப்பி கிடைச்சிருக்கு. எவ்வளவு கிடைச்சுன்னா 8 காப்பி கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து இதனோட உண்மைத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கும். அதே மாதிரி அடுத்ததும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 1300 ஆண்டுகளுக்கு கழித்து 8 காப்பி கிடைச்சிருக்கு. டெசிட்டியஸ்னு இந்த நான் பார்த்தோம் இல்லையா, இப்போ இவர் இவரை வந்து நான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அவர் வந்து கிறிஸ்துக்கு 100 ஆண்டுகள் முன்னாடி வாழ்ந்திருக்காரு. கடைசியா அவரோட அவர் எழுதின புத்தகங்களோட காப்பி வந்து 20 காப்பி கிடைச்சிருக்கு. எப்போன்னா 1000 வருஷங்கள் கழிச்சு. அதே மாதிரி வந்து கேலிக் வாரன் சீசர் எழுதின புத்தகங்கள் வந்து 950 ஆண்டுகள் கழிச்சு 9 to 10 புத்தகம் கிடைச்சிருக்கு. ஸோ லிவி ரோமன்ஸ் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா 900 ஆண்டுகளுக்கு வந்து 20 புத்தகம். ஆனா புதிய ஏற்பாடு பாத்தீங்கன்னா 300 ஆண்டுகளுக்குள்ள 5000 வந்து கிரேக்க மொழிபெயர்ப்பு, 10000 லத்தீன் மொழிபெயர்ப்பு, அண்ட் 9300 மற்ற மொழிகள்ல இருக்கிற மொழிபெயர்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப என்னன்னா இதனோட ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து புதிய ஏற்பாடு வந்து உண்மைத்தன்மை வந்து ஜாஸ்தி. இது இதுல எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா உன்னோட உண்மைத்தன்மை வந்து ஜாஸ்தி தெரிஞ்சுக்கலாம் சரியா. அடுத்தது இப்ப இயேசு வந்து அவரை பத்தி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப இது இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னு சொன்னா, இயேசு வந்து கடவுளை வெளிப்படுத்துறதுக்காக வந்தாரு. அது மாத்திரம் இல்லாம அது வந்து பைபிள்ல இயேசு வாழ்ந்தாரா இல்லையாங்கிறது வந்து சரித்திரபூர்வமான ஆதாரம் பார்த்தோம், வேதத்துல இருக்கிற ஆதாரம் பார்த்தோம். இப்ப அவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன தன் வாயில என்ன சொன்னாரு சொல்லி பார்க்க போறோம். அதாவது இயேசு வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து ஒரு ஒரு ஹியூமன் பாடி இருந்துச்சு, அவருக்கு ஒரு ஒரு மனிதனா வாழ்ந்தார். அவரு அவருக்கு என்ன இருந்தா பசி இருந்தது, அவரு சோர்வு இருந்துச்சு, டயர்டா இருந்தார். அவர் சோர்வு இருந்தார், டயர்டா இருந்தார், பசியா இருந்தாரு. அவருக்கு மனிதர்களுக்கு என்ன எல்லா உணர்வுகளும் அவருக்கு இருந்து கோவப்பட்டாரு. சில வந்து தப்பு பண்ணும்போது அவருக்கு கோபம் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கவலைப்படும் போது அதுக்காக அவர் வந்து அவரும் கலங்கினார், அவரும் அழுதுருக்காரு. அது இல்லாம அவர் வந்து ஒரு கார்பெண்டரா வேலை செஞ்சிருக்காரு, அவருக்கு ஒரு ஜாப் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து அவர் வந்து அவர் மனித சூழ்நிலையில வந்து மற்ற நம்மள மாதிரி சோதிக்கப்பட்டிருக்கிறாரு. நம்ம எப்படி வந்து நமக்கு பிரச்சனைகள்லாம் வருதோ அது மாதிரி அவருக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துருக்குது. ஸோ சோதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம்.
சரியா? சோ இது வந்து அவர் அவரை பத்தி என்ன பண்ணுவோம் நம்ம பாத்துருக்கோம் இல்லையா. அடுத்தது என்ன பாக்கணும் சொன்னா, அவர் வந்து அவரு வந்து அவரை பத்தி என்ன சொன்னார்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ என்ன சொல்லிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பாக்குறோம். முதலாவது வந்து நீங்கள் கடவுளோட உறவு என்னிடத்துல வாங்க, அதாவது நீங்க வந்து கடவுளோட கடவுள் கூட நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு சொன்னா நீங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. சோ அது மாத்திரம் அடுத்து என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து என்ன பசி இருக்கும் இல்லையா. சோ நான் தான் வந்து இந்த ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்றாரு. நான் தான் அந்த உலகத்திற்கு அப்பம், நீங்க என்கிட்ட வாங்க. அந்த ஸ்கிரீன் எனக்கு வரவே முடியுது. ஹலோ, ஹலோ கேக்குதா? ஓகே, கண்டி பண்றேன். நீ குடுக்குற அந்த ஸ்கிரீன் ஏன் இதுல வர முடியுது? ஓகே, சோ இப்ப என்ன பாக்குறோம் சொன்னா, பசியா இருக்கிற எல்லாம் நீங்க எடுத்து வாங்க, நான் வந்து உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் சொல்றாரு அந்த ஆண்டவர். அது மாத்திரம் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க எடுத்துட்டு வாங்க, நீ விடுதலை ஆவீர்கள் சொல்றாரு. சோ விடுதலை தரங்கிறாரு. நானே இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப நீ வருத்தப்பட்டு பாரம் சொல்றேன், நீங்க எல்லாரும் எடுத்து வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. சோ இவ்விதமா வந்து இயேசு வந்து இப்ப தன்னை பத்தியே சொல்றாரு, நான் வந்து இவ்வளவு எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரியா? சோ இது அது அது மாதிரி இது விஷயம் சொல்றாரு. நீங்க வந்து என்ன ஏற்றுக்கொண்டீங்கன்னா, என்னோட பிதாவை நீங்க என்ன கடவுளை ஏற்றுக்கொள்ளுறீங்கன்னு சொல்றாரு. என்ன வரவேற்றீங்கன்னா, உங்களை கடவுளை வரவேற்கிறீங்கன்னு சொல்றாரு. ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணா ஒரு படம் வரையுது. அந்த படம் வரையும் போது அவங்க அம்மா கேக்குறாங்க, என்ன என்ன படம் வரைகிற அப்படின்னு கேக்குறாங்க. அந்த சின்ன பிள்ளை சொல்லுது, நான் கடவுளை பத்தி கடவுளை வரைகிறேன் அப்படின்னு. நீ கடவுளை பார்த்ததே இல்லையே, எப்படி எப்படி உனக்கு கடவுளை பத்தி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. நாங்க உனக்கு எப்படி, நான் வந்து கடவுளை பத்தி உனக்கு தெரியுமானு நான் வரைஞ்ச உடனே பாருங்க அது அப்படின்னு சொல்றாரு. நான் வரைஞ்சதுதான் கடவுள் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த அந்த சின்ன பிள்ளை சொல்றா. சோ அபிதமா பாத்தீங்கன்னா, நம்மளும் அப்படி கடவுளை வந்து இயேசு வந்து அதே மாதிரி கடவுளை வந்து வெளிப்படுத்துறதுக்காக அந்த உலகத்துக்கு வந்தாருன்னு சொல்லி பாக்குறோம். சரியா? சோ நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் வந்து போதும்னு நினைக்கிறேன். டைம் 6 மணி ஆயிடுச்சு. சோ அதனால 7 மணி ஆயிடுச்சு. சோ அதனால க்ளோஸ் பண்றேன். நம்ம வந்து இன்னும் அடுத்த விஷயங்கள் வந்து அவரோட வேற என்ன காரியங்கள், வேற என்ன உண்மைத்தன்மைகள், வேற என்ன சரித்திரபூர்வமான உண்மைகள், இந்த காரியங்கள்லாம் வந்து இன்னும் அடுத்த வாரம் கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ஓகே, வெல்கம். என்ன புரிஞ்சுதா? என்ன சரி, இப்ப நான் பேசுறேன்.